அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு இன்று கீதாவின் பன்னிரண்டாவது பிறந்த தினம் அவருடைய தந்தையாரின் நாற்பதாவது பிறந்த தினமும் ஆகும் இன்றிலிருந்து எத்தனை ஆண்டுகள் கழித்து கீதாவின் தந்தையார் அவ்வேளையில் கீதாவின் இருமடங்கான வயதை கொண்டிருப்பார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இங்கே இரண்டு நபர்களை பற்றி பேசியிருக்காங்க ஒன்னு கீதா இன்னொன்று அவருடைய தந்தை ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் பிறந்த தினம் கீதாவுக்கு இப்போ பன்னெண்டு வயசு அவங்களுடைய அப்பாவுக்கு நாற்பது வயசு சில ஆண்டுகள் கழித்து அந்த சில ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள்னு அவங்க சொல்லலை அதை நாம் எக்ஸ் ஆண்டுகள் அப்படின்னு எடுத்துப்போம் அப்போ கீதாவினுடைய வயது பன்னெண்டாக இருக்காது பன்னெண்டோட எக்ஸ் இருக்கும் ஸோ பன்னெண்டு ப்ளஸ் எக்ஸ் அதே போல் அவருடைய தந்தையினுடைய வயதும் எக்ஸ் இருக்கும் ஸோ நாற்பது ப்ளஸ் எக்ஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கீதாவினுடைய வயதை பெருக்கினால் அது அவருடைய தந்தையின் வயதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி இங்க இரு மடங்கு அப்படிங்கிற வார்த்தையை இருக்காங்க சோ நம்ம என்ன பண்ணணும் கீதாவினுடைய வயதை ரெண்டாலை பெருக்கணும் ரெண்டு இன்டூ பன்னெண்டு பிளஸ் எக்ஸ் இது எதுக்கு சமம் நாற்பது பிளஸ் எக்ஸுக்கு சமம் இப்போ ரெண்டால உள்ளார பெருக்கலாம் ரெண்டாவில் பன்னெண்டையும் பெருக்கணும் ரெண்டால் எக்ஸையும் பெருக்கணும் ரெண்டால் பன்னெண்டை பெருக்கணும் இருபத்தி நாலு ரெண்டாவில் எக்ஸை பெருக்கனா ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே நாற்பது ப்ளஸ் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் மைனஸ் எக்ஸாக மாறும் ஏற்கனவே இங்கே ரெண்டு எக்ஸ் இருக்குது ஸோ ரெண்டு எக்ஸில் ஒரு எக்ஸை கழிச்சுட்டா நமக்கு கிடைக்கக்கூடியது எக்ஸ் இப்போ இங்கே நாற்பது இருக்குது இங்கே இருக்கக்கூடிய இருபத்தி நாலு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போணுச்சுன்னா மைனஸ் இருபத்தி நாலாக மாறிடும் ஸோ நாற்பதுலேருந்து நம்ம இருபத்தி நாலு கழிக்கணும் கழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடியது பதினாறு அப்போது எத்தனை ஆண்டுகள் கழித்து கீதாவினுடைய வயதை இரண்டால் பெருக்கினால் அவருடைய தந்தையின் வயதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா பதினாறு ஆண்டுகள் கழித்து அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்